எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பத்திரிகையினுடைய பரபரப்புக்காக பல்வேறு தகவல்களை பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளியிட்டு வருகிறார்கள். மூத்த கழக நிர்வாகிகள் கருத்து வேறுபாடு, கூட்டணி அமைப்பதில் களம் காண்பதில் தேர்தல் பணி ஆற்றுவதில் என்று அவர்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டே வருகின்றார்கள். அம்மாவுடைய அரசை காப்பாற்றுவதற்கு நம்பிக்கை கோருகிற தீர்மானம் சட்டமன்றத்தில் முன்வைத்த போது, எதிர்கட்சிகளால் கொண்டு வரப்பட்ட போது, அதிலும் ஆதரவு நிலைப்பாடு இல்லாமல் எதிர்த்து வாக்களித்த ஒரு நிலையை சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கருதி அவரை மீண்டும் கட்சியில் இணைத்து கொண்டு அவருக்கு கட்சியிலே மிக உயர்ந்த பொறுப்பான பொதுச் செயலாளர் அந்தஸ்திலான பொறுப்பு வழங்கப்பட்டது. உச்சபட்ச பாவ செயலாக இரட்டை இலையை எதிர்த்து, தன்னை மூன்று முறை முதலமைச்சராக்கிய கட்சியை எதிர்த்து, ஒற்றை சீட்டுக்காக தற்போது இரட்டை இலையை நான் தோற்கடிப்பேன் என்று சுயேட்சையாக ராமநாதபுரத்திலே நாடாளுமன்றத்திலே போட்டியிடுவதில் இது எந்த வகையிலே நியாயம்? இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவு வெளியான பிறகு மீண்டும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சேர்க்க திட்டம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவிலே மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக பதவியிலே அமர்த்துகின்ற போது அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இணைய போறதா ஒரு தகவல்லாம் வந்துருக்கு. உண்மையாகவே வந்து இணைய போறாரா? இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவு வெளியான பிறகு மீண்டும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சேர்க்க திட்டம், திரைமறைவில் நடக்கும் ரகசிய முயற்சிகள் என்று நீங்கள் கேட்ட இந்த செய்தியை தொடர்ந்து பத்திரிகைகளில் வெளியிட்டுட்டே வர்றாங்க. அது மட்டுமல்ல, எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பத்திரிகையினுடைய பரபரப்புக்காக பல்வேறு தகவல்களை பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளியிட்டு வருகின்றார். இப்போ எங்களுக்குள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மூத்த கழக நிர்வாகிகள் இடத்துல கருத்து வேறுபாடு, கூட்டணி அமைப்பதில் களம் காண்பதில் தேர்தல் பணி ஆற்றுவதில் என்று அவர்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டே வருகின்றார்கள். அதற்கு உரியவர்கள் மறுப்பு தெரிவித்த பிறகும் கூட மறுப்பு தெரிவித்த செய்திக்கு முக்கியத்துவம் இல்லாமல் பரபரப்பு செய்திகளுக்கு மட்டும் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தளவில் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு முதல் முதலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கு பதவி பறிபோகிறது என்ற ஒரு சூழ்நிலை வந்தவுடன் பிரிவுக்காக முதல் முதலாக பிள்ளையார் சொல்லி போட்டவர் சாட்சாத் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான். அதை தொடர்ந்து அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அம்மாவுடைய அரசை காப்பாற்றுவதற்கு நம்பிக்கை கோருகிற தீர்மானம் சட்டமன்றத்தில் முன்வைத்த போது, எதிர்கட்சிகளால் கொண்டு வரப்பட்ட போது, அதிலும் ஆதரவு நிலைப்பாடு இல்லாமல் எதிர்த்து வாக்களித்த ஒரு நிலையை சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து கட்சிக்கு எதிராக வாக்களித்தாலும் கட்சியினுடைய ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கருதி அவரை மீண்டும் கட்சியில் இணைத்து கொண்டு அவருக்கு கட்சியிலே மிக உயர்ந்த பொறுப்பான பொதுச் செயலாளர் அந்தஸ்திலான பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆட்சியிலே முதலமைச்சர் அந்தஸ்திலான துணை முதலமைச்சர் பதவியும் வீட்டு வசதி வாரியத்துறை பொறுப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் கட்சியிலே முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணத்தில் எல்லாம் ஒன்று அந்த முடிவுக்கு மறுப்பு தெரிவிப்பார் அல்லது மௌனம் சாதிப்பார். இதனால் கட்சியினுடைய வளர்ச்சி நடவடிக்கை வரலாறு காணாத வகையிலே பின்தங்கி இருந்ததை நாம் பார்த்தோம். தேர்தலிலே அவருடைய சொந்த மாவட்டத்தில் தேனியில அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு
இன்றைக்கு இரட்டையில எத்தனை தொகுதியிலே அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதியை தவிர 4 தொகுதிகளிலே 3 தொகுதி தொடர்ந்து தோல்வியை தழுவியிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், தேனி நாடாளுமன்றம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று. தேனி நாடாளுமன்றம் வெற்றி பெற்றது வேறு விவகாரம், அந்த விவகாரத்துக்குள் செல்ல நான் விரும்பவில்லை. உச்சபட்ச பாவ செயலாக இரட்டைகளை எதிர்த்து, தன்னை 3 முறை முதலமைச்சராக்கிய கட்சியை எதிர்த்து, ஒற்றை சீட்டுக்காக தற்போது இரட்டைகளையே நான் தோற்கடிப்பேன் என்று சுயேட்சையாக ராமநாதபுரத்திலே நாடாளுமன்றத்திலே போட்டியிடுவதற்க, இது எந்த வகையிலே நியாயம்? நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய ஒப்புதலோடு சொல்கிறேன், எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்திலே மீண்டும் சேர்ப்பதாக வருகின்ற செய்திகளிலே துளியும் உண்மை இல்லை. இது அடிப்படை ஆதாரமற்றது. எந்த இரகசியமான விவாதங்களும் நடைபெறவில்லை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவிலே மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக பதவியிலே அமர்த்துகின்ற போது, இது எங்களுக்கு கிடைத்த செய்தி, இது வந்து எங்களுக்கு கிடைத்த செய்தியை நான் சொல்கிறேன், திமுக கட்சியில மிகப்பெரிய பூகங்கம் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எந்த விதமான தியாகம் செய்யாமல் கலைஞர் அவருடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்கிற ஒற்றை அந்தஸ்தை வைத்து கொண்டு ஒற்றை செங்கலை காட்டி அரசியல் செய்து இன்றைக்கு முதலமைச்சர் அந்தஸ்திலே அவரை உட்கார வைக்கப் போகின்ற காரணத்தினாலே திமுகவிலே தற்போது தொடர்ந்து இரகசியமாக வெளிப்படையான ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. எதற்காக? இந்த மிகப்பெரிய பூகம்பத்தை தணிப்பதற்காக. அதிமுகவை பற்றி அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னதை போல, நான் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அதற்கு பதிலடியாக இதை நான் சொல்லவில்லை. எங்களுக்கு கிடைத்த தகவலின் செய்தியின் அடிப்படையிலே அறிவாலயத்திலே புகைந்து கொண்டிருக்கிற எரிமலை எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம், வெடிக்காமலும் போகலாம். செய்தி இப்படித்தான் வருகிறது. ஆகவே அதை தணிப்பதற்குத்தான் பல்வேறு முயற்சிகளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.